மனதை பற்றி நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம். நாம நம்ம மனம் வந்து மிக மிக சக்தி வாய்ந்தது, சில சமயம் கொஞ்சம் விசித்திரமானது கூட. அதில் இருக்கிற எண்ணங்கள் நமக்கே புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. ஒரு முறை நம்ம ஐஸ்வர்யம் அப்படிங்கிற ஒரு வகுப்பு நம்ம ஆல்ஃபா மைண்ட் பவரில் பண்ணுறோம். இதில் செல்வ வளத்தை பற்றி நம்ம மனசில் என்னெல்லாம் அடைப்புகள் இருக்குது, அதையெல்லாம் எப்படி நீக்குவது, பிரபஞ்சம் நமக்கு நிறைய கொடுக்க காத்திருக்கு, நம்ம மனசில் இருக்கிற தடைகள் நீங்கினால் அந்த செல்வ வளங்கள், எல்லா விதமான பாக்கியங்கள் இன்னும் நிறைய நமக்கு கிடைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இந்த வகுப்பை நான் உருவாக்கியிருக்கேன். ஸோ இந்த வகுப்பில் நம்ம சில தியானங்கள் பண்ணுவோம். அதன் மூலம் நம்ம மனசில் நமது செல்வ வளத்தை பற்றி என்னென்ன அடைப்புகள் இருக்கோ அதை நீக்குவதற்கான ஒரு தியானம். இப்போ இந்த தியானம்லாம் பண்ணி முடித்த பிறகு அந்த வகுப்பில் இருந்த ஒருத்தர் என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தார். அப்போ அவர் என்ன சொன்னார், எனக்கு இப்போ தான் புரிஞ்சுது ஏன் என்னுடைய வியாபாரம் நான் நினச்ச அளவுக்கு வளராமல் இருக்குங்கிறது இப்போ தான் எனக்கு புரிஞ்சுது அப்படின்னாரு. என்னன்னு கேட்டப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இந்த அடைப்புகள் நீக்கும் தியானம் பண்ணோம் இல்லையா, அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது என் மனசுலேயே என்னுடைய வியாபாரத்தை பற்றி ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னாரு. என்ன கேள்வி அதுன்னு கேட்டபோது அவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் பண்ணி விற்கிற ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் மாதிரி வச்சுருக்கேன். ஸோ அங்கே எல்லா விதமான ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸும் பண்ணி விற்கிறோம். ஒரு நல்ல சிட்டியில் இருக்குது, நல்ல வியாபாரம் ரொம்ப நல்லா நடக்கக்கூடிய ஒரு இடம் அது. ஆனாலும் நான் நினச்ச அளவுக்கு பெரிய அளவில் அந்த வியாபாரம் வளராமையே தான் இருக்குது. எனக்கும் அதுக்கு காரணம் புரியல, எல்லாமே நல்லா தான் பண்ணி கொடுக்குறோம், ஆனால் இன்றைக்கி தியானம் பண்ணும்போது தான் என் மனசில் என்ன அடைப்பு இருக்குதுன்னு எனக்கு புரிஞ்சுது அப்படின்னார். என்ன அடைப்புன்னு அவர் என்ன சொல்கிறாரு, இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுங்கிறதே ஹெல்த்துக்கு நல்ல விஷயம் இல்லை, ஆரோக்கியத்துக்கு தீமையான ஒரு விஷயத்தை பண்ணி நம்ம விற்கிறோமே, இதை எல்லாருக்கும் கொடுக்குறோமே, இது சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வி என் மனசில் இருக்குது. அதனால் இந்த வியாபாரம் நான் செய்கிறேன் நல்லா தான் நடக்குது, பட் இன்னும் பெரிய அளவில் இதை பண்ண முடியலை, என்னால் ஏதோ ஒன்று என்னை தடுக்குதுங்கிறது இதுதான் அந்த எண்ணம்ங்கிறது இன்றைக்கி புரிஞ்சுதுன்னு சொன்னார். இதை என்ன பண்ணுறது, நான் இப்போ அந்த வியாபாரத்தை நான் விடவும் முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் வந்து ஏன் அந்த எண்ணத்தை வந்து வேறு மாதிரி மாற்றிக்கக்கூடாது. இப்போ ஃபாஸ்ட் ஃபுட்டுங்கிறது என்ன, இப்போ நம்ம சாதாரணமாக ட்ரெடிஷ்னலாக சாப்பிட்ற நம்ம பாரம்பரிய உணர்வான இட்லி தோசை வடை பொங்கல் அப்படிங்கிறத விட்டுட்டு ஒரு பர்கர் ஒரு பீஸா அந்த மாதிரி சாப்பிட்றது தான் நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்னு சொல்கிறோம். இப்போ அந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஏன் உடம்புக்கு நல்லது இல்லைன்னா, அதில் பயன்படுத்தப்படும் சில பொருட்கள் அவ்வளோ ஈஸியாக ஜீரணமாகாது, அதனால் உடம்பு வெயிட் போடும், பலவித பிரச்சனைகள் வரும்னு நம்ம சொல்கிறோம். நான் சொன்னேன், நீங்கள் ஏன் வந்து கொஞ்சம் புரட்சிகரமாக யோசிக்கக்கூடாது, அந்த ஃபாஸ்ட் ஃபுட் அந்த பீஸாவே வந்து கொஞ்சம் ஹெல்த்தியான விஷயங்கள் போட்டு அதில் தேவையில்லாததை தவிர்த்து நல்ல விதமாக கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணி கொடுக்கறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இன்றைய இளைஞர்களுக்கு அதுதான் பிடிக்குதுங்கும்போது அதில் நம்ம பயன்படுத்துகிற பொருட்கள் நல்ல பொருட்களாக இருக்கலாமே, ஒரு குவாலிட்டியோடு நம்ம கொடுக்கலாமே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, அது ஃபாஸ்ட் ஃபுட்டாக இருந்தாலும் உடம்புக்கு நல்ல விஷயமா ஆரோக்கியத்துக்கு நல்ல விஷயமா நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த மனசில் இந்த தடை இல்லாமல் பிரபஞ்சம் உங்களுக்கு நிறைய கொடுக்க காத்திருக்கு, உங்கள் வியாபாரத்தை இன்னும் அதிகமாக நீங்கள் வளர செய்ய முடியும் அப்படின்னு சொன்னபோது தான் அவருக்கு புரிஞ்சுது. அதனால் மனம் சில சமயம் எப்படி எப்படியோ யோசிக்கும், நாம தான் அதை கொஞ்சம் மாற்றிக்கணும்.